ஸ்ரீநிதி கைவினை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி கோதுமை அல்வா பண்ணுறதுன்னு. நமக்கு அல்வா வேணும், நம்ம திருச்சி வரைக்கும் போக தேவை கிடையாது. நம்ம இங்கேயே நம்ம கோதுமை அல்வா நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பளவு தான் எல்லாமே எடுத்திருக்கேன். அந்த கப்பளவு சம்பா கோதுமை இந்த மாதிரி கடலை கேட்டு வாங்கிக்கணும். நீங்கள் பண்ணுறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இது ஊற வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்சிங்க. இந்த மாதிரி வரும் தண்ணி, இந்த மாதிரி பால் நிறத்தில் இருக்கும். நல்லா கெட்டியாக இருக்கும். நீங்கள் வேறு தண்ணி ஆட் பண்ண தேவை கிடையாது. அந்த டம்ளர் 1.5 கப் சர்க்கரை, நிறம், ஏலக்காய் பொடி, நெய், முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு அந்த கப்பை, இந்த குட்டி கப்பு கட்டினா அதளவுக்கு 1 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி கப்பு ஆட் பண்ணி 1 கப், அந்த கப்பு அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப் ஒன்றுமா, மன்னிச்சிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மீதி பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். பேனில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிக்கணும், நல்லா நல்லா கொதிக்கணும். 3 கப் தண்ணி ஊற்றணும். நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். இப்போ நான் பால்னு சொன்னால நம்ம நிறத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நிறத்தை சேர்த்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும். வீட்டில் நிறம் இல்லைனா நீ பரவாயில்ல, நிறம் சேர்க்க தேவை கிடையாது. பாருங்களா, சக்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம நான் அந்த நிறத்தை போட சொன்னால் அந்த பாலில் சேர்த்துடலாம். நான் சரியாக கலக்கவே இல்லை. இப்போ கலந்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் அடிச்சுட்டு அடி பிடிக்காமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பாருங்க, இப்படி நல்லா நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி தண்ணி எக்காரத்தை கொண்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க. பாருங்க, அல்வா எப்படி இந்த கெட்டி ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி அல்வா கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம பண்ணல, நம்ம அது வரைக்கும் தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். நான் இதுலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டிருக்கேன். இது நீங்கள் பண்ணும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெயில் பக்கத்தில் போட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் பாருங்க, வெந்நீர் எல்லாம் அந்த அல்வா உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இதுக்குள்ள நம்ம தண்ணி ஊற்றினாலும் இங்கே வந்து அடுப்பு கொளுத்திட்டே தான் இருக்கணும். ஆஃப் பண்ணிடக்கூடாது. நீங்கள் 3 கப் எடுத்து 3 கப் தண்ணி நீங்கள் ஊற்றிடணும். நாங்கள் சொன்ன அளவுக்கு நீங்கள் 3 கப் எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் அந்த கப்போட பெரிய கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொதிக்கு தண்ணி ஊற்றிடலாம், ஃபுல்லாக ஊற்றிடலாம். 3 கப், 1 கப்புக்கு 3 கப்பு, அப்புறம் 2 கப்புக்கு 6 கப்பு வரும். 5 டம்ளர் சொன்னால் தப்பாக சொல்லிட்டேன். ஒரு 15 நிமிஷம் கலர்றாப்புல இருக்கும். அது மட்டும் வெயிட் பண்ணுறாந்து அப்புறமா சொல்லிடும். 15 நிமிஷம் கலரணும் கரெக்டாக. இது 15 நிமிஷம் அடி பிடிக்காம கலரிண்டே இருக்கணும்.
அது திக்காக கலந்துட்டே இருக்கணும். இப்போ அது திக்கானதுக்கு அப்புறம் காட்டுறோம். இது 15 நிமிஷம் போட சொன்ன மாதிரி அது கலக்கிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் நெய் விட்டுக்கலாம். நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் போடுறேன் இப்போதைக்கு. நம்ம போடுறதுக்கு அப்புறம் ஹை ஃப்ளேம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன், உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அது பொரிஞ்சு வரும்போது நம்ம முந்திரி பாதாமே சேர்த்துக்கலாம். இது நீங்கள் போடலன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ண வேண்டாம், அப்படியே நெய் கடைசியில் நீங்கள் ஊற்றிக்கலாம். அது பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆனில் வைக்க தேவை கிடையாது, நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாதாமெலாம் வச்சாலும் அதை நான் போட்டு ஒரு கலரை விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அப்புறம் அல்வா தயாரானதுக்கப்புறம் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிடாது வாங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியாக இருந்ததில் அப்படி கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ வந்து இந்த களையை அதுக்குள்ள நம்ம ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படி ஏலக்காய் பொடி சேர்த்துருங்க. இந்த வாசனைக்கு தான் ஏலக்காய் பொடி சேர்க்குறோம். பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தூக்க கூட முடியல, அந்த மாதிரி கெட்டி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டுலேயோ ஏதோ இப்போ முரத்துலையோ நீங்கள் நெய் ஊற்றிட்டு இதை நீங்கள் ஊற்றிடுங்க. மைசூர் பாக்கு மாதிரி தான் ஊற்றிட்டு அப்படியே மைசூர் பாக்கு மாதிரி காய வச்சுட்டு வெட்டி நம்ம சாப்பிட்டுக்கலாம். வெட்டிட்டு அதை நாங்கள் ஃபைனல் லுக் காட்டுறோம். நம்மளுக்கு கோதுமை ரொம்ப சமையல் தயாராகிடுச்சு. நீங்கள் கொட்டினதுக்கப்புறம் 15 நிமிஷம் அப்படின்னு வெட்டுங்க, இல்லாட்டி இந்த கரெக்ட் ஷேப் வராது. உங்கள் வீடியோக்காக நான் டக்குன்னு எடுத்து காட்டியிருக்கேன். நாளையிலேருந்து டிஐவைஸ் வரப்போகுது, அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். காணொலியை பார்த்தமைக்கு நன்றி.